சசிகலா ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்கிறார் என்ற தகவல் ஒரு பக்கம் கசிந்து கொண்டிருந்தாலும் அவர் பாட்டுக்கு அடுத்த அதிரடிகளில் இறங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற விறுவிறுப்பு செய்திகள் வெளிவர தொடங்கிவிட்டன. இதனால் அடுத்த ஒரு வாரத்திற்குள் தமிழக அரசியலில் புயல் வீசப் போகிறது என்ற போனஸ் தகவலும் வட்டமடிக்கிறது. விரைவில் தேர்தல் வரவுள்ளது. இதில் திமுக தலைவரும் முதல்வரும் தனித்தனியாக பிரச்சாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள். எனினும் சசிகலாவின் வருகை எத்தகைய தாக்கத்தை தரப்போகிறது என்பது குறித்தும் ஆளும் தரப்பு குறித்தும் அரசியல் நோக்கர்கள் சிலரிடம் பேசினோம். அவர்கள் அதிமுக தலைமையானது தேர்தல் பணியில் வேகம் எடுத்து வருகிறது, விருப்ப மனு தாக்கல், உத்தேச வேட்பாளர் பட்டியல் என அடுத்தடுத்த வேலைகளில் மும்முரம் காட்டி வருகிறது. இத்தனைக்கும் கூட்டணியே முடிவு செய்யாமல் உறுதியும் செய்யாமல் இந்த பணிகளை அதிமுக கையில் எடுத்துள்ளது. திமுகவும் இப்படி ஒரு முடிவை உடனே எடுக்கவில்லை. அதிமுகவின் இந்த அதிரடிக்கு ஒரு காரணம் இருக்கு. சசிகலா அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ வேலை நடப்பது போல அதிமுக தலைமைக்கு ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் சசிகலாவுக்கு முந்திக் கொண்டுதான் இது போன்ற நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்தாராம். இப்படி வேட்பாளர் லிஸ்டையும் வெளியிட போகிறார்கள். இதற்கு காரணம் சசிகலா பக்கம் யாரும் சாய்ந்துவிடக் கூடாது என்பதாலும் தன் தரப்பு நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாலும் இப்படி ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி தரப்பு எடுத்துள்ளதாக தெரிகிறது. அதேபோல சசிகலா தரப்பை எடுத்துக்கொண்டால் இவ்வளவு காலமாக விசாரிக்கப்படாமல் இருந்த பொதுச் செயலாளர் ரத்து குறித்து உடனடியாக விசாரிக்க கோரி வக்கீல் ராஜா செந்தூர் பாண்டியன் ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்துள்ளார். இதுதான் அதிமுக தலைமையை லேசாக அசைத்தும் கலக்கத்தை ஏற்படுத்தியும் வருகிறது. அது மட்டுமல்ல, எப்படி வருகின்ற 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அதிமுகவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போலவாதான் சசிகலாவுக்கும் அன்றைய நாளை எதிர்நோக்கி இருக்கிறார். அன்றைய தினம் சசிகலாவிடமிருந்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. எப்படியும் அன்றைய தினம் ஜெயலலிதா சமாதியை மூட முடியாது, திறந்துதான் வைத்திருக்க வேண்டும். தமிழக அரசு அங்கு மரியாதை செலுத்த வேண்டியிருக்கும். எனவே அன்று ஜெயலலிதாவின் சமாதிக்கு சசிகலா சென்று மரியாதை செலுத்தப் போகிறாராம். அப்படியே அங்கேயே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானமும் செய்ய போகிறாராம். இதன் மூலம் மொத்த தமிழகத்தையும் தன் பக்கம் ஒரே நாளில், அதுவும் கொஞ்ச நேரத்தில் இழுத்து விடலாம் என்று கணக்கு போட்டு வருகிறாராம். அதற்கு அடுத்த ஒரு வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். அதாவது எந்தவித அரசியல் நிகழ்வுகளையும் ஆளும் தரப்பால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த யோசித்து வருகிறாரும். எல்லாவற்றிற்கும் மேலாக எப்படியும் இந்த முறை நிறைய பேர் அதிமுகவில் சீட் கேட்டு வருவார்கள். இதில் சீட் கிடைக்காதவர்கள், அதிருப்தியாளர்கள், சசிகலா பக்கம் தாவ இருப்போர் என பலரும் அதற்கு பிறகு துணிந்து வெளியே ஒவ்வொருவராக சசிகலா பக்கம் வர வாய்ப்புள்ளது. அப்போதுதான் பிரச்சனை பெரிதாக வெடிக்க வாய்ப்புள்ளது. எனவே இதனை அதிமுக இரட்டை தலைமை சமாளிப்பார்களா அல்லது கட்சிகளை ஒன்றிணைக்க ஒப்புக்கொள்வார்களா என்பது இனிமேல்தான் தெரிய வரும் என்கிறார்கள்.